ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, சன் அப்படின்ற இன்ஸ்டன்ட் ஹீட்டர். ஓகேங்க, மேக்ஸிமம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீட் ஆகிருந்தது. ஹீட் ஆகி பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஆகிடுச்சு. ஸோ அது எதனால் இஷ்யூ அப்படின்றத செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இதில் இருக்க வாட்டரை வந்து ட்ரைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்க்ரூஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த ஸ்க்ரூஸை வந்து ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் இருக்குது. ஸோ பாருங்கள், எலிமெண்ட் ஃபுல்லாகவே வந்து சால்ட் வந்து டெபாசிட் ஆகிருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி சால்ட் டெபாசிட் ஆச்சுன்னா லோடு அதிகமாக எடுக்கும், ஹீட் ஆகுது, லேட் ஆகும். அதனால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளக் வந்து இந்த மாதிரி மெல்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை க்ளீன் பண்ணியாச்சு. இதில் இருக்க சால்ட் பாருங்கள், இந்த மாதிரி சால்ட் வந்து டெபாசிட் ஆகக்கூடாது. ஆச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் வரும். நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி கூட சர்வீஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இதோடய எலிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா தெர்மாஸ்டட்டு, இது வந்து மேனுவல் ரீசெட் தெர்மாஸ்டட். இது பார்த்தீங்கன்னா 20 amps கெப்பாசிட்டி இது. ஓகேங்களா, எவ்வளோ உங்களுக்கு டெம்பரேச்சர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மேனுவலாக. ஓகேங்களா, இதையும் செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எர்த்திங் பக்காவாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஒன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சுன்னும் போது எல்லாத்தையும் நம்ம கிளியராக செக் பண்ணிக்கலாம். டைட்னஸ் பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா ரீசெட் பட்டன். ஓகேங்களா, இந்த டெம்பரேச்சர் ரீச் ஆனவொன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீசெட் ட்ரிப் ஆகும். ஸோ அதை ரீசெட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறது. இது வந்து ப்ரெஸ் சுவிட்ச் மேலே உங்களுக்கு தெரியும், அந்த ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பக்காவாக அது ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உட்காரும். ஓகேங்களா, இதோட கவரை நம்ம இன்சு போட்டுக்கலாம். இது ஸ்க்ரூஸும் வந்து எலிமெண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சால்ட் இருந்தது. சால்ட்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு, அதனால தான் ஹீட் ரொம்ப நேரம் ஆச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளக்கில் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி அது மெல்ட் ஆகிட்டு ஷார்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இதுதான் இது ப்ராப்ளம். ஓகேங்களா, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த ப்ளக்கை. இந்த ப்ளக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் மெல்ட்டு தான் ஆயிருக்கிறது, ஷார்ட் ஆகலை. ஓகேங்களா, ஸோ இதையும் நம்ம மாற்றிட்டு நம்ம பக்காவாக செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஆன் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ப்ளக் டாப்பும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், 15 amps சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போதைக்கு ஹீட் கரெக்டாக ஆகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் சேவிங் ப்ளஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியும் ரொம்ப சேவ் ஆகும் இந்த மாதிரி ஹீட்டரில். ஸோ இதை யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாட்டரும் பக்காவாக ஹீட் ஆகுது. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.